நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஸ்ட் ஆப்ஷன் க்ளிக்காங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் பெங்களூருவில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவருடைய கணவர் மற்றும் இரண்டு பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்த தம்பதி தான் வினுதா நரேந்திர பாபு திருமணமாகி பனிரெண்டு ஆண்டுகள் ஆன நிலையில் இந்த தம்பதிக்கு பதினோரு வயதில் மகனும் ஒருவர் உள்ளார் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வரும் இவர்கள் விவாகரத்துக்கும் விண்ணப்பித்துள்ளனர் இதையடுத்து நகேந்திர பாபு தன் மகனுடன் வசித்து வந்த நிலையில் வினுதா பெங்களூரில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார் தான் கடந்த இருபதாம் தேதி வினுதாவின் செல்போனுக்கு நீண்ட நேரமாக அழைத்தும் அவர் எடுக்காதால் அவருடைய தாய் வீட்டிற்கு வந்து பார்த்துள்ளார் அப்போது வீடு உள்பக்கமாக பூட்டியிருப்பதால் சந்தேகமடைந்து அவர் உடனடியாக இது குறித்து போலீசாருக்கும் தகவல் அளித்துள்ளார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது வினுதா தலையில் அடிபட்ட நிலையில் ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் வினுதா வீட்டிற்குள் இருந்து சிமின் தொட்டிக்குள் அருகில் இருந்து கிடந்ததால் அவர் தவறி விழுந்து அடிப்பட்டதில் இருந்திருக்கலாம் எனவும் போலீசார்கள் நினைத்துள்ளனர் அதன் பிறகே வினிதா நரேந்திராவுடனான பிரச்சனை காரணமாக தனியாக வசித்து வந்ததும் அவர் வசித்து வந்த வீட்டை கணவர் விற்க முயற்சி செய்ததும் தெரியவந்துள்ளது இதைத் தொடர்ந்து வினிதாவின் வீட்டை மீண்டும் சோதித்தும் கொலைக்கான எந்த தடையமும் போலீசாருக்கு கிடைக்காமல் இருந்துள்ளது பின்னர் வினிதாவின் பாத்ரூமை சோதனை செய்த அங்கிருந்த ஜன்னல் கண்ணாடி கலற்றி மாட்டியது போல இருந்துள்ளது இதை வைத்து கொலையாளி அந்த வழியாக தப்பி சென்றிருக்கலாம் என சந்தேகித்த போலீசார் நரேந்திராவை பிடித்து விசாரித்ததில் பல அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளன போலீசார் நரேந்திராவிடம் நடத்திய விசாரணையில் அவர் மனைவியை கொலை செய்ய ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்து இரண்டு பேரை ஏற்பாடு செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் பாத்ரூம் ஜன்னல் வழியாக வீட்டிற்குள் நுழைந்த அந்த இரண்டு பேர் சோபாவில் அமர்ந்திருந்த வினிதாவை கட்டையால் தலையில் அடித்து கொலை செய்துவிட்டு கொலையை விபத்துப் போல சித்தரிக்க உடலை சிமெண்ட் தொட்டி அருகே போட்டுவிட்டு சென்றுள்ளனர் கொலை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்ட இருவருமே அதே வீட்டில் மற்றொரு பகுதியில் வாடகைக்கு வசிப்பவர்கள் என்றும் வீட்டின் அமைப்பை தெரிந்தவர்கள் என்பதால் சந்தேகமே வராதபடி வீட்டிற்குள் நுழைந்து கொலை செய்துவிட்டு தப்பி தப்பிச் சென்றுள்ளனர் என்றும் தெரியவந்துள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க